மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவிகள் சாமியாடிய விவகாரத்திற்கு மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நேரலையில் இணைந்து விளங்குகிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு, மாணவிகள் சாமியாடியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில மாவட்ட நிர்வாகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. விளக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, விரிவான விவரம். பிரியதர்ஷினி, மதுரை அரசு புத்தக திருவிழாவில் தொடர்ச்சியாக சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக நேற்று மதுரை தமுக்க மைதானத்தில் அரசு புத்தக திருவிழா தொடங்கப்பட்டது. முதல் நாள் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் சாமி வந்து ஆடிய சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் இப்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று மதுரை தமுக்க மைதானத்தில் 11 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த புத்தக திருவிழா நேற்று முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. முதல் நாள் நிகழ்ச்சியாக மதுரை பசுமலை அரசு இசை கல்லூரியைச் சேர்ந்த கலைக்குழுவினர் மங்கள வாத்தியத்துடன் கூடிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில்தான் கருப்பசாமி வேடமணிந்த ஒரு நபர் கருப்பசாமி பாடலை பாடினார். அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் பாடிய போது கிராமங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட பள்ளி மாணவிகள் சிலர் சாமி வந்து ஆடினர். இந்த காணொளி என்பது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகத்தால் தான் நடத்தப்பட்டது. குறிப்பாக அரசு இசைக்கல்லூரியைச் சேர்ந்த கலைக்குழுவினர் நாட்டுப்புற பாடல் வகையில் இருக்கக்கூடிய பாடலைத்தான் பாடினார்கள். உணர்ச்சி மிகுதியில் பள்ளி மாணவிகள் சிலர் சாமி வந்து ஆடினர். ஆனால் மாணவர்கள் யாரும் சாமி வந்து ஆடவில்லை, அவர்கள் உற்சாக மிகுதியிலேயே நடனம் ஆடியதாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தனர். தொடர்ச்சியாக இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. குறிப்பாக வேண்டுமென்றே பக்தி பாடல்கள் என்பது கேசட்டில் ஒளிபரப்பப்படவில்லை, நாட்டுப்புற கலைஞர்கள் மைக்கில்தான் பாடலை பாடினார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னொரு சர்ச்சையான விஷயமாக மதுரை புத்தக திருவிழாவில் பேசப்படுவது இந்த விருந்து தேர்வு. இதில் நகைச்சுவை நடிகராக இருக்கக்கூடிய ராமரை ஒரு பேச்சாளராக விழாவிற்கு அழைத்திருக்கிறார்கள். இங்கே ஒரு ஆசிரியர் இருக்கிறார். சார் வணக்கம். சார், நேற்று பள்ளி மாணவிகள் சாமி வந்து ஆடினாங்க இந்த கலை நிகழ்ச்சியில், ஒரு ஆசிரியராக இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான சர்ச்சைகள் இந்த விழாவில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பள்ளி மாணவிகள் ஆடினது வந்து கிராமப்புற மாணவிகள், அவங்க திருவிழானாலே பெண்கள் எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் சாமி பாட்டு கேட்டால் ஆட போகிறாங்க, மாரியாத்தா காளியாத்தான்னு ஏதாவது பாட்டு வரும், அதை ஆடுவாங்க. அது உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக அது என்ன ஏது அப்படின்னு நம்ம பேசணும், பள்ளிகளில் போய் பேசணும், அடுத்த தலைமுறைகிட்ட பேசணும். பிரபு, இது குறித்து அந்த அளவில் தான் பேசலாம். அது தற்போது இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக விசிக எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று மதுரையில் நடந்த புத்தக திருவிழாவில் சாமி பாட்டுக்கு சாமி வணந்து மாணவ மாணவிகள் ஆடினதை வந்து வீடியோ வெளியாச்சு, அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் இப்போ ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, அது சாமி பாட்டு இல்லை, நாட்டுப்புற பண் வரிசையில் வர்ற ஒரு கருப்பசாமி பாட்டு வந்து கேசட்லலாம் நாங்கள் போடலை, நாட்டுப்புற கலைஞர்கள் பாடினாங்க, அதுக்கு வந்து மாணவ மாணவிகள் உற்சாக மிகுதியில் தான் நடனம் ஆடினாங்க, இதில் எந்த சர்ச்சையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கம் ஏற்புடையதாக இருக்கா? ஏற்புடையதாக இல்லை. இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டே போனா இது வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். தமிழ்நாடு அரசு இது போன்ற விஷயங்கள்ல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இது மாதிரியான பிற்போக்குத்தனங்களுடைய மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பொருள் ஈட்டுகிறவர்கள், அவர்களை சுரண்டி பணம் சம்பாதிக்கிற போலி சாமியார்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்துட்டே போகுது. நீங்கள் அதுவும் பெரிய பெரிய அளவில் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஈட்டக்கூடியவர்கள்லாம் இங்கே அறியாமையை வைத்து வணிகம் செய்யக்கூடியவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய பண்பாட்டு நெருக்கடிய அரசியல் நெருக்கடிய நம்முடைய மாநிலம் சந்திக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொண்டு இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது, எங்கே வந்து நாம் தவறவிட்டிருக்கிறோம் என்பதை பார்த்து இது செய்ய வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு பல மாநிலங்கள்ல, முதல்ல 1999 பீகார்ல அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு சட்டம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பேய் பிடித்தவர்கள் சொல்லி பெண்களை குறிப்பா அடித்து கொலை செய்வதுங்கிற ஒரு பழக்கம் அதிகமாகிட்டே இருந்தது.
அதுக்காக தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மாதிரியான சட்டம் இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல, அஸ்ஸாம்ல, சத்தீஸ்கர்ல, அது போல கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் இன்னைக்கு பல மாநிலங்கள்ல இந்த சட்டங்கள் இருக்கு. எனவே அது போன்ற ஒரு சட்டத்தை, அதுவும் குறிப்பா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய பரப்புரை கேட்டு வளர்ந்த ஒரு தலைமுறை இங்க இருக்கு. அவர் அந்த மாதிரியான ஒரு மாநிலத்துல இப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாது. எனவே மற்ற மாநிலங்கள்ல இப்படியான சட்டங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது இன்னும் தேவையாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற ஒரு சட்டத்தை எதிர் அடுத்து வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடர்கே நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன் வச்சிருக்கீங்க, மூட நம்பிக்கைகளை களைந்து அதை தடை செய்யும் வகையில ஒரு சட்டம் இயற்றணும் மற்ற மாநிலங்களை போன்று அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மணிகண்ட பிரபு, நீங்க தொடர்ந்து இது குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, இனி நீங்க தொடர்ந்து பேசலாம். தற்போது ஆசிரியர் இருக்கிறார் சார். தொடர்ச்சியாக புத்தக திருவிழாவில் பல்வேறு விஷயங்கள் சர்ச்சையாகுது, குறிப்பாக விருந்தினர் தேர்வு, இந்த பள்ளி மாணவிகள் வந்து நாட்டுப்புற பாடல்கள் சாமி பாட்டு பாடும்போது இது பண்ணது, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? பேச்சாளர் தேர்வு அது ரொம்ப முக்கியம். ரெண்டு விதமாக இதை நம்ம பிரிச்சுக்கோமே. இப்போ பப்பாசி நடத்தின புத்தக திருவிழா, அரசு நடத்தின புத்தக திருவிழா. பப்பாசி நடத்தும்போது என்ன ஆகுது, மக்களை வர வைக்கணும். அதுக்காக நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படி பல ஆட்களை கூப்பிட்டு எப்படியாவது ஒரு கூட்டத்தை கூட்டி பார்த்துடணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோடு இருக்கிறது. அரசு புத்தக திருவிழா நடத்துது, ஏன் நடத்துது? அங்கே வியாபார நோக்கம் மட்டுமே காரணம் இல்லை, வாசிக்கணும், அடுத்த தலைமுறை வாசிக்கணும், யோசிக்கணும், பேசணும், கலந்துரையாடணும், இப்படி நிறையா காரணங்களால் தான் அரசு ஏராளமான பொருள் செலவில் புத்தக திருவிழாவை நடத்துது. அப்போ நாம் தான் அதில் மாறணும். அப்படின்னா மாறும்போது என்ன செய்யணும், பேச்சாளர் தேர்வில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நட்சத்திர பேச்சாளர்கள் அந்த கூட்டம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அரசு பள்ளி குழந்தைகள் வரப்போகிறாங்க, இங்கே வந்து சுற்றி பார்க்க போகிறாங்க, முடிஞ்ச அளவு வாங்குறதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்குது. அப்போ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் அவங்க வந்து குழந்தைங்களோட பேசுகிறது, நான் எப்படி எழுதுனேன், எப்படி எழுதலாம், இதை வாசிக்கிறது, அந்த இதுதான் அங்கே இருக்கணும். அப்போ அந்த புரிதல் இல்லை. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு குழு அமைச்சு இது இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பேசுனா தான் இந்த இது வரும். அப்போ நட்சத்திர பேச்சாளர் பின்னாடியே போனால் இப்போ ரெண்டு பட்டிமன்றம் போடுற செலவுக்கு 10 பள்ளிக்கூடங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துடலாம், அவ்வளவு செலவு இங்கே ஆகுது. அப்போ ஏன் ஒரு பெருந்தொகை அவங்களுக்கு கொடுக்கணும்? இல்லை மதுரைக்காரங்க, இப்போ நான் வந்து மதுரையில் இருக்கிற புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர்களை தொலைக்காட்சியில் தான் பார்க்குறேன், நேரில் பார்க்கணும் அப்படின்னா அவங்களே வந்து எங்கள் ஊர் காரங்களுக்கு நாங்களே சும்மா பேசுகிறோம்யா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசலாம், போக்குவரத்து காசை கூட வாங்கிட்டு வந்து பேசலாம், நாங்கள் நேரிலையும் பார்த்து சந்தோஷப்படுவோம், அப்படி கூட இது பண்ணலாம். ஆனால் இங்கே உள்ள ஆட்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தை கொண்டு போகிற வேலையாக இருக்கும், இல்லைன்னா வாசிக்கிறவங்க வந்து குறைஞ்சி போயிடுவாங்க இல்லையா? பிரியதர்ஷினி, நீங்களே கேட்டிருக்கலாம், அதாவது தனியார் அமைப்பு, அதாவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் போது அவர்கள் விருந்தினர்களை எப்படி வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம், ஆனால் அரசின் சார்பில் ஒரு புத்தக திருவிழா நடத்தும் போது அதற்கான விதிமுறைகளோடு பள்ளி மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களை ஈர்க்கும் வகையிலான விருந்தினர்களை தேர்வு செய்வதும் நிகழ்ச்சிகளை முறையாக திட்டமிட்டு நடத்துவதும் தான் ஒரு புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்கிற மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் பிரியதர்ஷினி. இந்த சர்ச்சைகளை எல்லாம் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் தமிழக அரசும் சரி, பள்ளிக்கல்வித்துறையும் சரி, இனி மிக கவனமாக வந்து தேர்வுகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.